ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழண்ணா வியூவர்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒரு 70 பேர் வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் நம்ம வேலை பார்த்து அதில் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் பர்டிகுலராக மேபி இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் வந்து நம்ம நிறையா பேர் வந்து இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடான இந்த மாதிரியான பொது கூட்டங்களில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செமினார்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருந்ததாக நான் படிச்சிருக்கேன். பட் இப்போ நம்ம நாட்டில் வந்து இது ரொம்ப சகஜமாக இப்போது நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பொதுவாக இப்போ நான் இந்த கண்டென்ட் இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து சில வேறு விதமான கருத்துக்கள், நிறையா பேரோட கருத்துக்களை நீங்கள் கேட்கக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் வாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலோ அதை மட்டும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா என்ன உங்களுக்கு தெரியுதோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னோடய கருத்து, என்னோடய பர்சனல் கருத்து, நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் படித்து கற்றுக்கிட்ட கருத்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே போல் நீங்கள் செய்யணுன்னாக்கா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஃபுல்லான எக்ஸ்ட்ராடினரியான வந்து டேலண்ட்டாக நீங்கள் இருக்கணும். எப்படின்னு சொன்னாக்கா யாருக்குமே அந்த லெவலில் இருக்கக்கூடிய மக்களை விட நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு, அவருக்கு கிரிக்கெட் மேலே எவ்வளோ ஒரு காதல் இருக்கோ அதே போல் தான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே ஒரு லவ் இருக்கும். அதே லோக்கலில் போய் கிரிக்கெட் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பேஷன் நான் கிரிக்கெட் தான் போகணும்னு சொல்லிட்டு, எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு அதில் தான் போகணும்னு சொல்லி இருந்தாங்கனாக்கா அவங்க லைஃப் ஸ்பாயிலாக தான் போகும். ஏன்னாக்கா வந்து எக்ஸ்ட்ராடினரியான உங்களுக்கு ஒரு திறமை இருந்தாலே மட்டுமே நீங்கள் அந்த பேஷனை ஃபாலோ பண்ணி நான் அதில் தான் நான் இருப்பேன், அந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ணுவேன், அது ரிலேட்டடாக தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் வந்து டீமோட்டிவேட் பண்ணலை உங்களை, இப்படி தான் இருக்குது, இதுதான் ரியல் நடைமுறை. ப்ராக்டிக்கலுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தில் விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் நடைமுறையில் வந்து இது தான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சைக்கிள் வேலை பார்க்க பிடிக்குதுன்னு வச்சிங்க, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சிங்க, நீங்கள் அந்த தொழிலை வந்து நீங்கள் எப்போ வச்சுட்டு உக்காந்தாக்கா உங்களுக்கு அதில் தான் பேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா அதில் நீங்கள் வந்து முன்னேற முடியாது. ரைட்டு தானே, அதில் வந்து பெருசாக நீங்கள் வந்து சாதிக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் வந்து உங்களை வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். ஆக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை காதில் வாங்குங்க. நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் இருக்கீங்களாங்கிறத நம்பர் ஒன் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்போது மக்களுக்கு தேவை இருக்குதா, அதுக்கு வேல்யூ இருக்குதா, அதனுடைய தாக்கம், அதனுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக சிந்திச்சு பார்க்கணும். நான் ஏன் பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை நான் இங்கே உபயோகிக்கிறேனாக்கா நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பிஸ்னஸ்க்காக வேண்டி. பிஸ்னஸ் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கும். யார் பிஸ்னஸ் பண்ண வந்தாலும் சும்மா வந்து ஒரு காமனாக புது சேவை மாதிரி செஞ்சுட்டு போக மாட்டாங்க. பிஸ்னஸ் தான் அவங்களோட அல்டிமேட் கோலாக, ஐ மீன் பணம் தான் அவங்களோட அல்டிமேட் கோலாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச பேஷனில் நீங்கள் செய்யுங்க, வெற்றி அடைவீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறையா ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன், நிறையா புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். பட் ரியாலிட்டி என்ன, ப்ராக்டிக்கல் என்னால் என்னோடய பார்வையில் வந்து நான் அதை டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் செய்யணுனாக்கா ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது ஒன்று இருக்கணும், இல்லைண்டா கிடையாது, அந்த எக்ஸ்ட்ராடினரியாக அந்த விஷயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் இப்போதைக்கு மக்களுக்கு தேவை இருக்குதா, அதை நீங்கள் செஞ்சால் உங்களால் பணம் பண்ண முடியுமா, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா, அதனால் உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்து போக முடியுமா, இதனோட தேவை இருக்குமா, லாங் டைமுக்கு இருக்குமாங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணி தான் இந்த என்னோடய பேஷனை வந்து நான் இது தான் என்னோடய பேஷன் அதை தான் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் சினிமா பிடிக்குங்க, எல்லாருமே போய் சினிமா எடுக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கும் தான் சினிமா பிடிக்கும், எனக்கும் தான் காமெடி பிடிக்கும், நான் போய் சினிமா எடுக்க முடியாதுல்ல. சினிமா போட்டாக்கா எல்லோரும் தான் உட்காந்து பார்ப்போம், அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அதே போல் வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுட்டு இருக்க முடியாதுல. ஸோ ட்ராவல் ஏஜென்சியோட இப்போ தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதே போல் வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்கச்சக்கமாக வந்ததுனால வந்து காம்படிஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தனித்துவமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஸோ ரொம்ப லென்த்தாக இந்த வீடியோ போயிட்டு இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அந்த வீடியோவை.
கருத்து என்னண்டாக்கா, இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னாக்கா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களோட பேஷனையோ உங்களோட ஆசைகளோ நீங்கள் ஃபாலோ பண்ணிப்போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் பண்ண முடியும். இல்லைனாக்கா இந்த மாதிரி இது உள்வாங்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து அல்டிமேட்டாக நீங்கள் போய் சந்திக்கக்கூடியது தோல்வியாக தான் இருக்கும், இல்லது மன விரக்தியாக தான் இருக்கும், அல்லது உங்களோட பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னாக்கா ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க. ஆனால் அந்த அதுவே நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப மரத்த மாதிரி இருக்கும், அதில் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் வேலை பார்க்க முடியாது, கஸ்டமர் கேட்குற மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேஷன் உங்களுக்கு உங்களுடைய அந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை வச்சு அதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, விளையாட்டு பிடிச்சிருந்தேன் விளையாட்டை வந்து நீங்கள் விளையாட்டை பார்த்துட்டு போங்க, அதில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனாக கொண்டு போகாதீங்க, அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அதில் சப்போஸ் சம்பாதிக்கணும் நினச்சா உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான திறமைகள் இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோட ஒரு ஷார்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருந்துகிட்ருக்கு. இது போல் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு வைக்கணும்னாக்கா இந்த மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக இது போல் வீடியோ நம்ம போடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.